மாநில தலைவர் மாவட்ட தலைவர் திரு வேதா சுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது வரவேற்பை நிகழ்த்துவார். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ். நம்முடைய வருங்கால முதலமைச்சர் தமிழகத்தினுடைய அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு தமிழகத்தில் எண்மன் எண்மக்கள் யாத்திரையை துவக்கி 222வது தொகுதியாக இன்றைக்கு சென்னையுடைய நுழைவாயிலான தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த எண்மன் எண்மக்கள் யாத்திரை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய விடுவெளி 2024 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு நம் மத்தியில் உரையாற்ற வந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவரை உங்கள் அனைவர் சார்பில், குறிப்பாக தாம்பரம் தொகுதி மக்கள் சார்பில் வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். திரளாக வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு ஊழலற்ற சமதர்ம சமுதாயத்தை அமைப்பதற்காக தமிழகம் முழுவதும் எண்மக்கள் யாத்திரைக்கு நடைபயணம் மேற்கொண்டுள்ள நம்முடைய தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். மாநில தலைவர் எண்மன் எண்மக்கள் யாத்திரை நாயகன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். மாநில தலைவர் யாத்திரை நாயகன் திரு அண்ணாமலை அவர்கள் இதோ வந்து விட்டார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய புகழ் மிகுந்த நம்முடைய தாம்பரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையிலே ஒரு அங்கமாக வருவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் ஐயா. குறிப்பாக தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய யாத்திரையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். மக்களை பார்க்கிறோங்கன்னா நடக்கும்போது அது யாத்திரையாக இருக்கிறது. மக்களுடைய குறைகள், அவர்களுடைய கனவுகள், எப்படிப்பட்ட தமிழகம் பாரதம் வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் ஒரு யாத்திரையில் கிடைக்குதுங்க ஐயா. ஆனால் சென்னை மாநகரத்தில் நமக்கு நடப்பதற்கு அனுமதி கிடைக்காத காரணத்தினால இது போன்ற தெருமுனை பிரச்சார கூட்டங்களில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களோடு நடந்து வர முடியவில்லை என்ற வருத்தம் பெரிதாக எனக்கு இருந்தாலும் கூட, நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு முதல் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, அந்த யாத்திரை ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து 200 தொகுதிகளை தாண்டி இன்னைக்கு தாம்பரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 27ஆம் தேதி இந்த மாசம் ஐயா இடத்துல 234வது தொகுதியாக யாத்திரை முடிவுடைய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர இந்த யாத்திரையினுடைய கடைசி தொகுதிக்கு வர இருக்கின்றார். தமிழகத்தில் நிச்சயமாக இந்த யாத்திரை ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் இது அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை இது அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை என்று சொல்வதை விட
இது மக்களுடைய யாத்திரை, மக்களுடைய கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய யாத்திரை. நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமரும் பொழுது நம்முடைய தமிழகத்திலிருந்து 39 பாராளுமன்ற தொகுதிகளும் கூட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை அந்த யாத்திரையில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஐயா, இன்னைக்கு அரசியல்ல என்னவெல்லாம் தவறு நடக்கிறதோ அதெல்லாம் தமிழக அரசியல் இருக்கு. ஜனநாயகம் எப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அனைத்தும் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்து சென்று விட்டது. ஊழல் இல்லாம லஞ்சம் இல்லாம அரசாங்கம் நடத்த முடியாது என்கின்ற நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குங்க. ஐயா, அரசு என்று சொன்னாலே கவர்ச்சியான திட்டங்களும் பத்திரிகை நண்பர்களை மயக்குவதற்காக சில பெயர்களை வைத்தால் போதும் மக்கள் நம்மை பார்ப்பாங்க. அதுவும் திமுக என்கின்ற கட்சி உங்களுக்கு தெரியும், நாடகத்தை வைத்து வந்தவர்கள் அரசாங்கத்தை கூட கதை திறக்கதை வசனமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 33 காலகாலம் இதெல்லாம் அரசியல் இருக்கக்கூடிய தவறுங்க. ஐயா, சாமானிய மனிதர்களை மையமாக வைத்து இந்த ஆட்சி நடைபெறாமல் இருக்கிறது. நாங்கள் இந்த 33 மட்டுமே கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்திருக்கிறது. அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் உரித்து மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கின்றோம். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஐயா, 2024 பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு முற்றிலும் மாறுபட்ட 10 காலமாக நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வரப்போகின்றார் என்பதை முழுமையாக நம்பி இந்த தேர்தல் நடக்குதுங்க. ஐயா, இதுவரை இந்தியால 17 தேர்தல்கள் நடந்திருக்கிறது பிரதமரை தேர்வு செய்வதற்காக. 2024 நடக்க போவது 18வது தேர்தலுங்க. ஐயா, ஆனால் நடக்கக்கூடிய 18வது தேர்தல் தான் முதல் முறையாக நமக்கு தெரியும் மோடி தான் வரப்போறாருங்க, 400 சீட்டை தாண்டி வரப்போறார் என்பதை அறிந்து இந்த தேர்தலில் நாம் வாக்களிக்க இருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். காரணம், மக்களுக்கு எதற்காக மோடியின் மீது நம்பிக்கைங்க? 10 காலத்தை பார்த்திருக்கின்றார்கள், ஆட்சியை பார்த்திருக்கிறார். 30 2014 பாரத பிரதமராக மோடி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்ததிலிருந்து நம்முடைய ஆட்சி எப்படி ஏழை மக்களை மையமாக வைத்து விவசாய பெருமக்களுடைய வளர்ச்சிக்காக இளைஞர்களுடைய கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக, குறிப்பாக பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா கட்சிகளுமே ஜாதிகள் ஜாதிகள் என்று சொல்லி ஆட்சியும் அரசியலும் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் மோடி அவர்கள் நம்பக்கூடிய 4 ஜாதி ஐயா, ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி, இளைஞர் ஜாதி, இந்த 4 பேரையும் மட்டும் மையமாக வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை யாரும் பார்த்தது இல்லைங்க. ஐயா, 10 காலம் கடந்தும் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு குண்டூசி திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய ஆட்சியின் மீது, மோடி அவர்கள் மீது மட்டுமில்லைங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 75 அமைச்சர்கள் மொத்தமாக 76 பேர் நம்முடைய மந்திரி சபையில் இருக்காங்க. ஐயா, மோடி அவர்களோடு இருக்கக்கூடிய 75 அமைச்சர்கள் மீதும் கூட ஒரு குண்டூசி திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு வைக்காத அளவுக்கு நம்முடைய ஆட்சியை வெளிப்படையாக நடத்தி இருக்கின்றோம். இது இந்திய ஜனநாயகத்திற்கு ரொம்ப புரிதுங்க. ஐயா, இரண்டாவது, நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை இந்தியாவிற்கு எது நல்லதோ தொலைநோக்கு பார்வையாக தைரியமாக இந்த முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவாங்க, மக்களை சமாதானப்படுத்தலாம், அடுத்த வருஷம் நம்ம பலன் கிடைக்கும், நம்முடைய ஆட்சி அனைத்தும் இந்தியாவிற்கு எது நல்லது. இன்னைக்கு நம்முடைய ஆட்சியை 25 கழித்து இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாற வேண்டும் என்றால் இன்னைக்கு என்ன செய்யணும், அதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, இதை காங்கிரஸ் கட்சி இதை எப்பவோ செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமா இருந்திருக்கும். ஐயா, எப்பவோ செஞ்சிருக்கும். ஆனா குறுகிய கண்ணோட்டத்திலே அரசியல் நடந்தது, குறுகிய கண்ணோட்டத்தில். இன்னைக்கு இதை செஞ்சா நாளைக்கால ஓட்டு போடுவாங்க, இதை செஞ்சா கூட்டணி கட்சி நம்மளோட இருப்பாங்க, இதை செஞ்சா இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் நம்மை ஆதரிப்பார்கள், இதை செஞ்சா இப்படி இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரசனுடைய ஆட்சியில அவர்களுடைய தலைவர்களுக்கே அவர்கள் பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க, பாத்தீங்களாங்க ஐயா, அவங்களுக்கு அவங்களே விருது கொடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே பத்ம விருதை கொடுத்துக்கிட்டாங்க. பத்மஸ்ரீயாக இருக்கட்டும், பத்மபூஷனாக இருக்கட்டும், பத்ம விபூஷனாக இருக்கட்டும், எல்லாம் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. குறுகிய மனப்பான்மையோடு ஆட்சி 60 காலமாக நடந்தது, இன்னைக்கு அதை உடைத்துங்க ஐயா, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேங்க ஐயா. இன்னைக்கு நம்ம தாம்பரத்தில் இருக்கோம், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய முக்கியமான நகரம்.
நிறைய சிறு குறு தொழிற்சாலைகள், சாப்ட்வேர் கம்பெனி, இன்ஜினியரிங் காலேஜ், ஐயா ஆட்டோ உதிரி பாகங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பகுதி, தொழிற்சாலைகளை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி. அதே நேரத்தில் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோல இருந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. இந்த தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி எல்லாம் நம்பி அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள், எல்லா தரப்பட்ட மக்கள் அந்த கூட்டத்தில் இருக்கீங்க ஐயா. இன்னைக்கு நீங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 33 மாத காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய ஒரு கனவை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்சியா இருக்குதாங்க ஐயா? ஒரு கனவை பூர்த்தி செய்ய தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு கிடையாது, சாலை வசதி கிடையாது, சுகாதார வசதி கிடையாது, அரசு மருத்துவமனை கிடையாது, ஒரு நகரத்துக்குள்ள ஒரு பூங்கா நடப்பதற்கு இடம் எங்கேயும் கிடையாது, எங்கே பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசல், தண்ணி கொடுக்க முடியாதுங்க ஐயா, காத்து சுவாசிக்க முடியாது, எல்லாரத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கின்றார். வளர்ச்சியும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது கோபாலபுரத்து குடும்பத்திற்கு மட்டும்தான் வளர்ச்சியோ தவிர சாமானிய மனிதர்களுக்கு வளர்ச்சி. குடும்பம் நல்லா இருக்கிறாங்க ஐயா, மகன் மருமகன் தந்தை இவர்கள் நன்றாக இருப்பதற்காக ஒரு கட்சியும் ஆட்சியும் இருக்கிறாங்க, சாதாரண மக்களுக்காக இல்லை. 2014 காங்கிரஸ் ஆட்சியை விட்டு வெளியே வந்த பொழுது உள்கட்டமைப்புக்கு அவர்கள் செலவு செய்தது 2,00,000 கோடி கீழே ஐயா. உள்கட்டமைப்பில் நீங்க செலவு செஞ்சா மட்டும்தான் சாலையோ பாலமோ துறைமுகமோ விமான நிலையமோ ஒரு மேம்பாலமோ இதையெல்லாம் நீங்க கட்டினீங்க ஐயா, உடனே ரிசல்ட் வராது. 5 ஆண்டுகள் கழித்து அதனுடைய பங்களிப்பு கிடைக்கும். 2,00,000 கோடி ரூபாய்க்கு கீழே இந்தியாவுடைய உள்கட்டமைப்புக்கான பட்ஜெட் இருந்துச்சுங்க ஐயா. இந்த ஆண்டு பிப்ரவரி மாசத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட் உள்கட்டமைப்புக்கு 11,00,000 கோடி ரூபாய் நாம் செலவு செய்திருக்கின்றோம். ஒரு அடிப்படை மாற்றத்தை பாரு, அடிப்படை மாற்றம். 11,00,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு இந்த ஆண்டு பட்ஜெட் எல்லாம் ஒதுக்கி இருக்கின்றோம். காரணம், இந்த நாடு வேகமாக வளர வேண்டும் ஐயா. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் வளர்ச்சியடைந்த பாரதங்கிறார், வளர்ச்சியடைந்த பாரதமாக 25 ஆண்டுகள்ல மாற வேண்டும் என்கின்றார். இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது 11வது இடத்துல இருந்தோம் ஐயா, இன்னைக்கு 5வது இருக்கிறோம் ஐயா. இன்னும் 2028 முடியும் பொழுது 3வது இடத்துக்கு போக போறோம். நீங்க 3வது இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆண்டுக்கு 8% வளர்ச்சியில வளர்ந்துகிட்டே இருக்கணும் ஐயா. சைனாவை நீங்க முந்தி அடிக்க வேண்டும் என்றால் 8% வளர்ச்சி இன்னும் 20 ஆண்டுகளுக்கு வளர வேண்டும். அமெரிக்கா காரணம் நீங்க முந்தணும்னா 8% வளர்ச்சி இன்னும் 40 ஆண்டுகள் வளர வேண்டும். அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. இத்தனை ஆண்டு காலமாக 2%, 3%, 4% இந்த வளர்ச்சியில் இருந்த இந்தியாவை இன்னைக்கு முதன் முதலாக உண்மையான வளர்ச்சி பாதையிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா. இது தொடர வேண்டும். இது இன்னும் 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, இதை தாண்டியும் தொடர வேண்டும். இதைத்தான் பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய கனவா சொல்றாங்க. வளர்ந்தால் மட்டும்தாங்க ஐயா ஏழை மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்த முடியும். ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய பணத்தை பட்ஜெட்ல போட முடியுங்க ஐயா. ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் வீடுகளுக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணி பைப்பு மூலமா கொண்டு வர முடியும் ஐயா. ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் வருடம் தோறும் வங்கிக் கணக்கு கொண்டு வர முடியும். ஒரு நாடு வளர்ந்தால் மட்டும்தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். ஆனால் வளர்ச்சி 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 என்கின்ற தாரக மந்திரம் தான் நம்முடைய ஆட்சியில 10 ஆண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே, பெரியவர்களை தாய்மார்கள். இன்னைக்கு பிரதமர் சொல்றாரு ஐயா, இன்னைக்கு 3வது முறை உங்களிடம் பிரதமர் நிற்பது அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கோ அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கோ இல்லைங்க ஐயா. 2 நாட்களாக டெல்லியில நம்முடைய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, நான் 13 ஆண்டுகள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து விட்டேன், 10 ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்து விட்டேன், 24 ஆண்டுகள் இருந்து விட்டேன். அப்படி இருந்து எனக்கு என்ன சமாதானமாக, இன்னும் வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், இன்னும் ஆக்கப்பூர்வமாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், இன்னும் இந்தியாவை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு முழுமையாக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இது நம்ம பிரதமர், அவருக்கு ஓய்வு இல்லைங்க, அவருக்கு என்ன சலிப்பு தட்டல. 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில முதல்வராக பிரதமராக இருந்தும் கூட இன்னும் சலிப்பு தட்டாம இன்னும் தன்னை வேகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிரதமர் ஒரு பக்கம், ஆட்சிக்கு வந்து 33 மாசத்துல 3 முறை ஃபாரின் ட்ரிப், ஆனா 1 ரூபா நமக்கு வரல. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம், ஜனவரி மாசம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்ததுங்க ஐயா. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையெழுத்து போட்ட இங்கு காயில, கையெழுத்து போட்ட இங்கு காயிலிங்க ஐயா,
கையெழுத்து போட்ட இங்கு காய்வதற்கு முன்பே முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயினுக்கு போறார். 10 நாட்கள் எதுக்கு ஐயா ஸ்பெயினுக்கு போறீங்கன்னா, இல்லப்பா மறுபடியும் முதலீடு வாங்கிட்டு வர போறாரு. அப்ப உலக முதலீட்டாளர் மாநாடு எதுக்கு இங்க நடத்தினீங்க? இப்படித்தான் அவருடைய ஆட்சி இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு துபாய்க்கு சென்று விட்டு 6000 கோடி ரூபாய் வரும் என்று சொன்னார். இதுவரை 6 பைசா வரலீங்க ஐயா, இதுவரை 6 பைசா வரல. ஸ்பெயினுக்கு போயிட்டு நாங்க 4000 கோடி ரூபாய் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், வராதுங்க. இன்னைக்கு இந்தியாவில் இவர்கள் உத்தரப்பிரதேசம் பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. வடக்கு பான்பராக்கு எதோ பேரெல்லாம் சொல்றாங்க. உத்தரப்பிரதேசம் 2023 உலக முதலீட்டாளர் மாநாட்டில் உத்தரப்பிரதேசம் நீங்க பார்த்துருக்கீங்க, 33 லட்சம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்குள்ள பணம் உள்ள வந்திருக்குங்க ஐயா. தமிழகம் நம்முடைய மாநிலம் எப்படி இருந்த மாநிலத்தை எப்படி ஆகி வச்சிருக்காங்க பாருங்க. 660,000 கோடி ரூபாய் நமக்கு வந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பணத்தை போட வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நிறுவனம் உத்தரப்பிரதேசத்தில் போடுறாங்க, குஜராத்தில் போடுறாங்க. அங்கே போட்டால் வளர்ச்சி என்று நினைக்கின்றார். அங்கே போட்டால் அந்த பணத்திற்கான வேல்யூன்னு நினைக்கிறாங்க ஐயா. பணத்துக்கு வந்து யாரும் கப்பம் கட்ட வேண்டாம், திமுகவுடைய முதல் குடும்பத்தை பார்க்க வேண்டாம், ஆடிட்டரை பார்க்க வேண்டாம், மருமகனை பார்க்க வேண்டாம், மகனை பார்க்க வேண்டாம், யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டாம். அங்கே யோகி அரசு கிட்ட போனால் ஒரே கையெழுத்துல வேலை நடக்குது. இன்னைக்கு தமிழகம் தன்னுடைய வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தால் இழந்து கொண்டிருக்கின்றோம். கடன்கார மாநிலமாக நம்மை மாற்றி வைத்திருக்கின்றார். நீங்க பாருங்க ஐயா, இன்னைக்கு பட்ஜெட் பார்த்திருப்பேன். பட்ஜெட் பார்த்தீங்களாங்க ஐயா? பட்ஜெட் பார்த்தீங்களா? நல்ல வேற நீங்க பட்ஜெட்டை பார்க்காம உங்க நேரத்தை மிச்சப்படுத்திட்டீங்க. மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு ஒரு தமிழ்ல திராவிட மாடல் அரசு பெயர் வைப்பதற்கு ஒரு பட்ஜெட் என்னெல்லாம் மோடி ஐயா கொண்டு வந்திருக்கின்றார்களோ அதனுடைய பெயரை மாற்றி வைப்பதற்காக ஒரு பட்ஜெட். யாரு பட்ஜெட்டை ஒத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட்ஜெட்டில் தமிழக அரசே ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய கடன் 830,000 கோடி ரூபாய். இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்குங்க ஐயா. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 280,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கடனை வாங்கி கவர்ச்சிகரமான திட்டங்களை போட்டு வருங்கால சந்ததிகளுடைய வளர்ச்சியை பறிக்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 33 மாத காலமா இருக்கு. இளைஞர் நிக்கிறாங்க, வரும்பொழுது நான் பார்த்தங்க ஐயா, இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அரசு வேலை வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அரசு வேலை. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தார், நாங்க ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகள்ல 350,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். 350,000 பேர், 350,000 பேருக்கு அரசு வேலை கொடுக்கல, ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசு வேலை கொடுத்துட்டார், பையனை கொடுத்துட்டார். பையன் அமைச்சராக்கினது மட்டும்தான் ஒரு சாதனையா, தவிர நம்முடைய சாமானிய மக்களுக்கு அரசு வேலை இல்லை. 350,000 பேருக்கு 5 ஆண்டுகள் அரசு வேலை என்றால் திமுக இந்த நேரத்துக்கு ஐயா 175,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்க வேண்டும். இன்னைக்கு பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம், அதுவும் பொய்யுங்க ஐயா. டிஎன்பிசியினுடைய குரூப் 1, 2, 2A, 3, 4 கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம், டூரிஸ்ட் எக்ஸாம், இந்த 6 பரீட்சை மட்டும்தான் திமுக கடந்த 33 மாதத்தில் நடத்தியிருக்கின்றார். இந்த 6 பரீட்சைக்கு மொத்தமா சேர்த்தி அரசு வேலை கிடைத்திருப்பவர்களே 10,600 பேர். ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல 60,000 என்று சொல்லுகின்றார். நம்முடைய கணக்குப்படி வெறும் 10,600 பேர் மட்டும்தான் இந்த 33 மாத காலத்துல டிஎன்பிசி மூலமாக அரசு வேலை கிடைத்திருக்கு. மிச்ச 50,000 பேர் எங்கீங்க? சும்மா பார்ட் டைம் கொடுத்தவங்களும் அரசு வேலை சேர்த்திட்டு இருக்கிறாங்க. 350,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னவர்கள், இன்னும் 175,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு 10,600 பேருக்கு மட்டும் டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க ஐயா. இதே மோடி ஐயா சொன்னாங்க, 500 நாட்கள்ல 10 லட்சம் பேருக்கு மத்திய அரசிலே வேலை வாய்ப்பு என்று சொன்னார்கள். இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கும் மத்திய அரசிலே வேலை வாய்ப்பை உருவாக்கி காட்டியிருக்கின்றோம் நம்முடைய அரசு ஐயா. இந்த அரசுங்கிறது இன்னைக்கு பட்ஜெட்டை பாருங்க ஐயா, மத்திய அரசு போஷன் அபியான் திட்டம்னு ஒரு பேருங்க ஐயா. அதாவது 6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துக்காக மத்திய அரசு திட்டம் மோடி ஐயா திட்டம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு புது பேர் வச்சிருக்காங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு திட்டத்துக்கு பேர் வச்சு திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல ஓடி இருக்காங்க. அனைத்து பணமும் கொடுப்பது மோடி ஐயா. அடுத்துங்க ஐயா, 2019 தமிழகத்துல கிராம பகுதியில வெறும் 17% வீடுகளுக்கு மட்டும்தான் குடிநீர் பைப்பு மூலமா வந்துச்சுங்க ஐயா. மோடி ஐயா ஜல் ஜீவன் திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு 73% வீடுகளுக்கு குடிநீர் பைப்பு மூலமா வருது. இன்னைக்கு பட்ஜெட்ல புது பேர் வச்சிருக்கிறாங்க, குழாய் மூலமாக குடிநீர் திட்டம். பாருங்க, பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டத்திற்கு புது பேர் இன்னைக்கு
கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம், பிரதமரின் கிராம சாலை திட்டத்திற்கு புது பெயர் முதல்வரின் கிராம சாலை திட்டம், மகளிர் சுயுதவி குழுவுக்கு வரக்கூடிய எல்லா பணமும் மத்திய அரசு, அதற்கு திராவிட மாடல் மகளிர் சுயுதவி குழு திட்டம், சஹி நிவாஸ், இது போன்ற நகரத்தில் நம்முடைய சகோதரிகள் படிச்சுட்டு இருக்காங்க, வேலை செய்யறாங்கன்னா அவர்களுக்காக ஹாஸ்டல் மோடி ஐயா நடத்துறாங்க. தமிழகத்தில் மட்டுமே 20 விடுதிகள் இருக்கு. இந்த சஹி நிவாஸ் திட்டத்திற்கு இன்னைக்கு தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தோழி விடுதி. நகரங்கள் எல்லாம் பசுமை வழிச்சாலைகளாக மாற்றி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் 10 பசுமை வழித்தறைகள் வந்துருச்சுங்க ஐயா. இன்னைக்கு திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தமிழக பசுமை வழிகள் திட்டம். கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்திற்கு 1200 கோடி கொடுத்திருக்கோம், இன்னைக்கு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஐயா, மத்திய அரசினுடைய பட்ஜெட் அப்படியே எடுத்து மாநில அரசுக்கு வரக்கூடிய பணத்தை ஒரு பேரை வச்சு வேலை செய்வதற்காக மட்டும்தான் இங்கே மாநில அரசு இருக்கோ தவிர வேற எந்த வேலை செய்வதற்கும் இங்க இல்லைங்க. நான் பாருங்க, திட்டத்தினுடைய பெயர் மத்திய அரசு திட்டத்தின் பெயர் ரெண்டுமே சொல்றோம். அப்ப நீ என்ன பண்ற, மக்கள் வரிப்பணம் தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கீங்க, 180,000 கோடி ரூபாய் வரிப்பணம் தமிழகத்துல மாநில அரசுக்கு போயிருக்கு, என்னையா பண்றீங்க? இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றார், நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருங்க, அவர் இந்த ஓட்டப்பந்தய ரேஸ் எல்லாம் ஓடினதுக்கு அப்புறம், உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடினதுக்கு அப்புறம், உதயநிதி ஸ்டாலின் நடக்கிற சினிமா பட விமர்சனம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நேரம் இருந்தா அரசு மருத்துவமனை பக்கம் வருவார். இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றாரு, இந்த கலர் கலரா இருக்கிற பஞ்சு மிட்டாயை தமிழ்நாட்டில் தடை பண்றோம். எதுக்கு ஏன் தடை பண்றீங்கன்னா, அதை சாப்பிட்டா புற்றுநோய் வந்துருங்கிறார். சரி ஓகே, நல்லதுன்னா பண்ணுங்க, தவறு கிடையாது, புற்றுநோய் வர்றத நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனால் பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ சகோதர சகோதரிகள் ரோட்டோரத்தில் வித்துக்கிட்டு இருக்காங்கப்பா. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் கலர் கலர் பஞ்சு மிட்டாயை தடை பண்ற, அதனால புற்றுநோய் வரும்னு சொல்றவரு, அப்ப டாஸ்மார்க்ல டானிக்கா விற்கிறீங்க? டாஸ்மார்க்ல டானிக் விற்கிறீங்களா? அந்த டானிக் வாங்கி குடிச்சா என்ன உடம்புல சத்து வந்துருங்களா? எப்படி எல்லாம் ஓட்டுறானுங்க பாருங்க, எப்படி எல்லாம் ஏன்னா பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க சாதாரண மனிதர், தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஆனா டாஸ்மார்க்ல சாராயம் வைக்கிற டிஆர் பாலு சும்மா இருப்பாருங்களா? அவரு கேட்பாரு, ஏண்டா நான் 30 வருஷமா சாராய கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்து நீ தடை பண்ணுவியா? இதுதாங்க ஐயா அந்த ஆட்சியினுடைய லட்சணமே, இது மட்டும்தான், வேற எந்த லட்சணம் இல்லை. இன்னைக்கு பாருங்க ஐயா, மோடி ஐயா இன்னொரு திட்டம் சொல்றேன் பாருங்க ஐயா, மோடி ஐயா குறிப்பாக நகரப்பகுதிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எலக்ட்ரிக் பஸ், மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் இந்தியா மூலமாக கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை சொன்னாருங்க ஐயா. அந்த திட்டத்தினுடைய பெயர் ஃபேம், ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். தமிழ்நாட்டுக்கு 500 வண்டிங்க ஐயா, 500 பஸ் மின்சாரத்தில் ஓடக்கூடிய பஸ் ஐயா, இந்தியாவில் எல்லா பக்கம் ஓடுது. இதற்கு 2021 இவங்க ஒரு பேர் வச்சுட்டாங்க, இவங்களே ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி. அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொன்னார், 20/11/2021 தமிழ்நாட்டுக்கு 500 மின்சார பேருந்துகள் வாங்க போறோம், இது மத்திய அரசு திட்டம் ஐயா. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு டெண்டர் போட்டாங்க, அப்புறம் 2/12/2022 இன்னும் 6 மாசம் கழிச்சு ஒப்பந்தம் போட்டாங்க, அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு மின்சார பேருந்துகள் தனியாரை வச்சு இயக்கவும். இன்னைக்கு 2024 ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சுங்க ஐயா, ஒரு பேருந்தை காணும். இப்படித்தான் ஒரு ஒரு திட்டம்ங்க ஐயா, நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நோக்கமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை கூட முறையாக நமக்கு கொடுப்பது கிடையாது, அதற்கும் ஒரு பெயர் வைத்து அதையும் 2.5 வருஷம் தாமதம் பண்ணி இது போன்ற நகர்ப்புற பகுதியில் டீசல் பஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க ஐயா. மோடி அவர்கள் இதை விரும்பல, இந்த டீசல் பேருந்துக்கு பதிலாக மின்சார பேருந்துகள் வர நினைக்கிறாங்க. எத்தனை பேர் நடந்து போறாங்க ஐயா, சுவாசம் பண்ணி இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் உள்ள போய் நுரையீரல போய் உட்காருதுங்க ஐயா. அதுலேயே கமிஷனுக்காக ஏன் அதிகமாக கமிஷன் கொடுப்பான்னு 2.5 வருஷமாக ஒரு திட்டத்தை நடத்தி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாருங்க ஐயா, இந்தியா முழுவதுமே உள்ளூர்லேருந்து வெளியூர் போகிறதுக்கு பேருந்து நிலையம், ஆனால் சென்னை மட்டும் உள்ளூர்லேருந்து வெளியூர் போய் வெளியூர் போகிறதுக்கு ஒரு பேருந்து நிலையம். பாருங்க இந்த அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்களா? வரும்பொழுது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்த்துருந்தங்க ஐயா, ஒரே ஒரு பஸ், பழைய பஸ் அதுக்கு வந்த அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு நிக்க வச்சிருக்கிறாங்க. அது ஏறினீங்கன்னா படிக்கட்டு எப்ப விழுகும், மழை பெஞ்சா தண்ணி எப்ப ஒழுகும் தெரியாது. இவர்கள் செய்வது அனைத்தும் மக்களுக்கு எதிராக, வளர்ச்சிக்கு எதிராக. தமிழகத்திலே ஒரு அரசு இருக்குன்னா இந்த அரசுங்க, அனைத்தும் மக்களுக்கு எதிராக, எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு கிடையாதுங்க. ஒரு பேருந்து நிலையத்தை எந்த அளவுக்கு
இங்க நிலம் இருக்கு, பக்கத்துல இங்க வாங்கி போடலாம், டெண்டர் கொடுப்பாலாம் வந்துருங்க ஐயா, மூணு மாசத்துல வெளியே வந்துடும். திமுக மூணு மாசத்துல வந்துடும். ஏன் பேருந்துல இங்க வந்துச்சு, கோயம்பேடு யாரு கொடுக்க போறாங்க, கட்டிங் கமிஷன் யாரெல்லாம் மூணு மாசத்துல வெளியே வந்துடுறாங்க, கொண்டு வந்துடுறாங்க ஐயா. இங்கே உங்களுக்கு தப்பிச்செல்லாம் போக முடியாது. இவர்களுடைய நோக்கமே, இவர்களுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் ஒரு திட்டங்களை கொண்டு வருகின்றார்களோ தவிர தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான திட்டமும் கிடையாது. இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றார். யாருங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். சும்மா சொல்லுங்க, உண்மைங்க. ஏன் உண்மையாலும் உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அவருதாங்க. நான் ஏதோ நக்கலுக்கெல்லாம் சொல்ல, அவருதாங்க. அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓடாத படத்தை எல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தா பள்ளி கல்வித்துறை பக்கம் எட்டி பார்ப்பாரு. இன்னைக்கு சொல்றாரு, பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் நிறுத்திடுவாங்களாமா? ஏங்க ஏங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது திமுக. இன்னைக்கு 35% பெண்களுக்கு மட்டும்தான் அந்த 1000 வருது. மிச்சம் 65% பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா, நீ மட்டும் தெருவுக்கு வாடா, எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு உன்னை பார்த்துக்கிறேன், பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார். வருவதற்கு முன்பே மத்திய அரசு நிறுத்தியிருக்கிறார். மத்திய அரசுக்கும் இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு வருவதற்கு என்னங்க சம்பந்தம்? மத்திய அரசு பணத்தை எடுத்து இவங்க மாத்தி கொடுக்கறாங்க, அது வேற குற்றச்சாட்டு. மத்திய அரசுடைய பணத்தை, வேறு திட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை திருப்பி கொடுக்கறாங்க. இன்னைக்கு இப்படித்தாங்க ஐயா பிரச்சாரத்தையே பண்ண போறாங்க. நீங்க பாருங்க, அடுத்த 100 நாட்கள், 60 நாட்கள் பிரச்சார நேரத்தில் பாருங்க, திமுக காரன் போட்டி போட்டு வருவான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றானே, இந்த பிரச்சாரத்தில் 100 தானே பொய் சொல்றான் அப்படின்னு. அடுத்த மாசம் என்ன தம்பி, நான் 5 வருஷத்துல 500 பொய் சொல்லியிருக்கேன், மக்கள் நம்பியிருக்காங்க. ஸ்டாலின் ஐயா சொல்லுவார், தம்பி நான் பிறந்ததுல இருந்து பொய் தான்ப்பா சொல்றேன். கலைஞர் ஐயா சொல்லுவார், நான் பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்தே எப்படி பொய் சொல்றேன்னு தான் அரசியலுக்கு வந்தேன். ஐயா வெறும் பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து மத்திய அரசின் மீது பழி போட்டு இங்கே ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதை எல்லாம் உடைக்க வேண்டிய நேரம் 2024 தேர்தலுங்க ஐயா. 2024 தேர்தல் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அது உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி சொல்லவே வேண்டாம். ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி, அந்த எம்பிக்கு இந்த தொகுதிக்கு என்ன சம்பந்தம் தெரியாது. டிஆர் பாலன், அவர் எதுக்கு எடுத்துட்டாங்க ஐயா? தஞ்சாவூர்னா பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி ரொம்ப தூரம் போகணும், ஸ்ரீபெரும்பூர்னா விமான நிலையத்தை பக்கத்தில் இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். 2 முறை 2009 2019 2 முறை எம்பியாக இருந்தும் கூட அவரை பார்த்துருக்கீங்களாங்க ஐயா? அவர் எங்கே இருப்பார்னா, முதலமைச்சர் டெல்லிக்கு போனால் அவரும் தயாநிதி மாறனும் இப்படி சண்டை போட்டுக்குவாங்க, யாரு முதல்ல துண்டு போடுவா அப்படின்னு அங்கே சண்டை நடக்கும், அங்கே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களை பார்த்து அன்ஃபிட்டு மாறு, பார்த்தீங்களா? அன்ஃபிட்டு. இன்னைக்கு அண்ணன் டிஆர் பால் அவர்கள் கேட்குறாங்க, அன்ஃபிட்னா என்னன்னு. அப்பாவுடைய இனிஷியலை வச்சுக்கிட்டு அரசியல் இருக்கீங்களா, நீங்கள் தான் அன்ஃபிட். அதாவது முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஐயா, முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தகுதி சொல்லுங்க, அரசியல் இருக்கிற ஒரு தகுதி சொல்லுங்க, ஒரு தகுதி, ஒரு தகுதி. அங்க பாருங்க, பழக்கடையில் அண்ணன் நின்று இருக்கார், வாங்க வாங்க கூப்பிடுறார். அந்த பழக்கடை அண்ணனுக்கு ஒரு தகுதி இருக்கு, பழத்தை வாங்கணும், கரெக்டா பார்த்து வாங்கணும், ஒரு வாழைப்பழத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி அதை கணிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அந்த பழத்தை வாங்கினா கூட எப்படி நமக்கு அந்த ஒரு நியூஸ் பேப்பர் கவர்ல சுத்தி கொடுக்கணும், அந்த அளவுக்கு நுணுக்கம் அந்த தொழில் இருக்கு, தகுதி இருக்கு. அது பக்கத்துல பாருங்க, அது பக்கத்துல டீ கடை இருக்கு, டீ கடையில் அண்ணன் ஒரு பஜ்ஜி போட்டா கூட எண்ணெயை சுட வைக்கணும், பதமா பஜ்ஜியை சீவணும், அப்புறம் மாவுல கலக்க உள்ள அவருக்கு ஒரு தகுதி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் ஒரு தகுதி இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவருக்கு என்ன தகுதி, அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன தகுதி, இல்ல டிஆர் பாலு அவருடைய பையன் டிஆர்பி ராஜாக்கு என்ன தகுதி? ஐயா அன்ஃபிட்டுக்கு அர்த்தம் இதுதானுங்க ஐயா, அன்ஃபிட்டுக்கு அர்த்தம் இதுதானே தவிர வேற எதுவும் அன்ஃபிட்டுக்கு அர்த்தம் இல்லை. கொள்ளையடிப்பது அன்ஃபிட்டு, குடும்ப ஆட்சி அன்ஃபிட்டு, முதலமைச்சருக்கு ஜால்ரா போறது அன்ஃபிட்டு, பொய் சொல்லுவது அன்ஃபிட்டு. இந்த அன்ஃபிட்டுக்கெல்லாம் ஃபிட்டா இருக்கக்கூடிய யாருன்னா டிஆர் பால், அன்ஃபிட்டுக்கு ஃபிட். ஆனால் இவர்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை பார்த்து பாராளுமன்றத்தில் கை நீட்டி நீங்கள் அன்ஃபிட் என்று சொல்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு மனிதர்னா டிஆர் பால். ஐயா டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல வெளியிட்டிருக்கிற அவருடைய சொத்தெல்லாம் வெளியிட்டிருக்கோம், நீங்க படிச்சு பார்த்தா தலையை சுத்திரும் உங்களுக்கு.
அந்த அளவுக்கு சொத்து சம்பாதித்திருக்கின்றார். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல மறுபடியும் பாராளுமன்ற உறுப்பினராக நிக்கலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் காரங்க என்ன யோசிக்கிறாங்க, அம்மா பிரியங்கா காந்தி கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு. ஏங்க, நான் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்கிட்ட கேட்டேன், என்ன ஐடியா பண்றீங்க அண்ணே? ராஜீவ் காந்தி அவர்கள் அமரரானிடம், அதனால பிரியங்கா காந்தி அம்மாவை கொண்டு வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. நான் சொன்னேன், தம்பி அதெல்லாம் ராஜீவ் காந்தி அவர்கள் மீது எங்களுக்கு எல்லாம் மரியாதை இருக்கு. நம்முடைய மண்ணில் அவருக்கு நடந்த துயரமான சம்பவத்துக்கு நாங்கள் வருத்தப்படுறோம். ஆனா ராஜீவ் காந்தியை கொன்ன குற்றவாளியின் மீது கை போட்டு நிற்கக்கூடிய முதல்வர் கூட்டணியில் வச்சுட்டு எப்படியா நீ ஓட்டு கேட்பேன்? கொஞ்சமாச்சு உங்களுக்கு அரசியல் அறிவு இருக்கார். ராஜீவ் காந்தி யார் கொன்னாங்களோ அவர்களை ஜெயிலிருந்து விடுதலை பண்ணி கட்டிப்பிடித்து முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொகுதிக்கு நான் காங்கிரஸ் சார்பாக பிரியங்கா காந்தியை போட்டுட வைப்பேன்னா மக்களை என்ன முட்டாளர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் சகோதர சகோதரிகளை, உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், 2024 பாராளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் ஐயா, முக்கியமான தேர்தல். இந்தியா 10 காலமாக நாம் செய்திருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டிய தேர்தல். இன்னும் 5 மோடி அவர்கள் உறுதியாக அந்த நாற்காலியிலே அமர வேண்டிய தேர்தல். அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் 2026 ஐயா அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் 2024 பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வரணும் ஐயா, கண்டிப்பா வரணும். 2 கட்சிக்கு மாற்ற வரணும் ஐயா. 2 கட்சிக்காரங்க தொந்தரவு தாங்க முடியலைங்க ஐயா, தொந்தரவு தாங்க முடியும். 2 பேர் தொந்தரவு தாங்க முடியும். 70 காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம், 2 கட்சி தமிழகத்தில் தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு அவங்க மட்டும் வளர்றாங்க, தமிழகம் வளரல. சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு வீல் சுத்துற மாதிரி இருக்குதுங்க ஐயா, நாம யாரும் வளரல. ஊழலுக்கெல்லாம் இலக்கணமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு இங்க கூட்டணி அவங்களை திட்டுவாங்க, 5 கழிச்சு இங்க கூட்டணி இவங்களை திட்டுவாங்க, இப்படித்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்துல 2 கட்சிகளும் ஒன்றாக மறைமுகமாக சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறாங்க ஐயா, 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2024 தமிழகத்திற்குள்ளே வந்து விட்டால் அசைக்க முடியாத மக்கள் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிவிடும் என்பதற்காக அந்த பங்காளிகள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டிய நேரம் 2024 பாராளுமன்ற தேர்தல் ஐயா. சென்னை வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும். மிகப்பெரிய திட்டங்கள் தங்கு தடையின்றி தமிழகத்திற்கு வரணும். லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும். சாமானிய மனிதர்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி இருக்கணும். தொடர்ந்து குடும்பத்திலிருந்து எந்த தகுதியும் இல்லாம முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்தணும். ஏழை மக்களுடைய கஷ்டத்தை தெரிந்தவர்கள் மட்டும்தான் அந்த பதவிக்கு வரணும். இதற்கெல்லாம் அச்சாரமாக 2024 பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் ஐயா. நிச்சயமா நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும். ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். கடங்கார மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தை வளர்ச்சி மாநிலமாக மாற்ற வேண்டும். டாஸ்மார்க்கிலிருந்து தமிழகத்திற்கு விடுதலை கொடுக்க வேண்டும். பெரிய பண முதலாளிகள் தமிழகத்தினுடைய அரசு திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வதை எடுத்து சாமானிய மக்கள் முடிவு செய்யக்கூடிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும். கிராமப்புறத்திலே வளர்ச்சி, நகரத்திலே இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய வளர்ச்சியை கொண்டு வர. நகரத்திலாம் வாழ முடியலைங்க, நடக்க முடியல, ரோட்ல போக முடியல, அவ்வளவு டிராபிக் ஐயா, அவ்வளவு பொல்யூஷன் ஐயா, மூச்சு விட முடியல. உங்க குழந்தைகள் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்ல கிராமத்திலிருந்து வந்தாலுங்க ஐயா, நகரத்தில் 2 இருக்கிற ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப கஷ்டம். தும்புனீங்கன்னா கருப்பு கருப்பா வருதுங்க ஐயா மூச்சு. இதுல நம்முடைய குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எந்த அக்கறையும் இல்லைங்க. இதெல்லாம் மாத்தணும், இதெல்லாம் மாத்தணுங்க ஐயா. வளர்ச்சி என்பது இப்படி இருக்கக்கூடாதுங்க ஐயா. 10 ஓடுறது, 100 ஓடுறது, ஒரு சாப்பிட்ட குடிக்கிற தண்ணீர்ல கூட அசுத்தம் இருக்கு. சென்னை மழை வெள்ளத்துக்கு ஒரு வெள்ளம் தாங்க முடியல. இதெல்லாம் இது வளர்ச்சி இல்லைங்க. அப்புறம் கிராமத்துல மக்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இந்த நகரை மறுபடியும் ஒரு புதிய கட்டமைப்போடு ஒரு நகரத்தை உருவாக்கணுங்க ஐயா. இதே நகரத்தை சரி பண்ணும், எலிவேட்டட் காரிடார் கொண்டு வரணுங்க ஐயா. பாதி டிராஃபிக்கை மேலே தூக்கணும், ரோட்டில் இவ்வளோ வண்டிலாம் போகக்கூடாதுங்க ஐயா. எல்லா டிராஃபிக் மேலே தூக்கிடணுங்க ஐயா, கீழே மக்கள் நிம்மதியாக நடந்து போகும். அதே போல் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க ஐயா, மரத்தை வைக்கணும், சின்ன சின்ன பார்க்கை உருவாக்கணும், குழந்தைகள் அங்கே போய் விளையாடணும், காலையில் வீட்டிலேருந்து போய் விளையாடணும், வேர்க்கணும் குழந்தைக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு எங்கெங்க ஐயா பார்க் இருக்கு, நடந்து போக முடியுதுங்களா? அந்த குழந்தைகள் நீங்கள் வளர்ந்த மாதிரி குழந்தைங்க வளர்றாங்களாங்க ஐயா. நீங்களாம் கிராமத்தில் வளர்ந்து நகரக்கு வந்துட்டீங்க, உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லை.
சத்தான உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது இல்லைங்கய்யா. சூப்பர் மார்க்கெட்ல போய் கிடைக்கிற அரிசியை வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அதான் நோய் கொடுக்குது, அதான் கேன்சர் கொடுக்குதுங்க ஐயா, அதான் சுகர் கொடுக்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதை எல்லாம் முழுமையாக மாற்ற முடியும் என்று நம்பிக்கிறோம். மாற்ற அடிப்படையில் நகரத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். இது பாரதிய ஜனதா கட்சியால் நிச்சயமாக முடியுங்க ஐயா. குறிப்பாக தாம்பரத்தில் ஒரு மிக அற்புதமான எழுச்சியோடு நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு, யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நாளை நம்முடைய காலம் ஐயா, 2024 நம்முடையது, அதை எந்த காரணத்துக்கு விட்டுறக்கூடாதுங்க ஐயா. நம்மளுது இதை விட்டாதீங்க, இதை விட்டீங்கன்னா திரும்ப வராது. இதுதாங்க நேரம், இனி எல்லாம் மாறும். 2024 தைரியமாக நீங்கள் மோடி என்கின்ற ஒற்றை மனிதரை நம்பி ஓட்டு போடுங்க. யாரையும் நீங்க நம்பாங்க, மோடியை மட்டும் நம்புங்க ஐயா, மோடியை மட்டும் நம்புங்க, யாரையும் நம்பாது, ஒன்லி மோடி. மோடி அவர்கள் நிச்சயமாக ஐயா, அந்த மனுஷனுக்கு என்னங்க ஐயா, 25 ஆட்சியில் இருந்து இன்னும் 5 உங்களுக்கு சேவையை பண்ண வேண்டும் என்று நிற்கிறாருன்னா என்னங்க ஐயா, அந்த மனுஷனுக்கு என்ன தன்னுடைய வளர்ச்சி முக்கியமா? அந்த மனிதனுக்கு என்ன பையன் பொண்ணு இருக்கிறாங்களா, மருமக இருக்கிறாங்களா, ஆடிட்டு இருக்காங்களா? அந்த மனிதனுடைய குறிக்கோள் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கி விட்டுத்தான் அரசியலிருந்து செல்ல வேண்டும் என்று கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மனிதனுடைய ஆசையை கைவிடாம நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, வாய்ப்பு கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த தலைவர் வேதா சுப்பிரமணியம் அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், நன்றி தெரிவித்து, நம்முடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் நாளை குடும்பத்தில் தன்னுடைய சொந்த சகோதரருக்கு திருமணம் இருந்து கூட இந்த யாத்திரையில பங்கேற்று கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடு படக்கூடிய அருமை சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்டத்தினுடைய பார்வையாளர், மாநிலத்தினுடைய மூத்த தலைவர், பன்னெடுங்காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய துணைத் தலைவர் அண்ணன் டால்பின் சீதரா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா காயத்ரி தேவி அவர்கள் வருவதற்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தொகுதி அமைப்பாளர் சகோதரி மீனாட்சி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட துணைத் தலைவர்கள் நாகராஜன் புவனேஸ்வரி அவர்களுக்கு, செயலாளர்கள் குருநாதன் ஆனந்தகுமார் அவர்களுக்கு, நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் செம்பாக்கம் ஒன்றிய தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள், மாடம்பாக்கம் மகரம் அண்ணன் கண்ணன் அவர்கள், சிட்லப்பாக்கம் மதுகுமார் அவர்கள், தாம்பரம் கிழக்கு கணேசன் அவர்கள், தாம்பரம் மேற்கு ராஜா அவர்கள், இரும்புலியூர் ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் அவர்கள், பெருங்குளத்தூர் முடிச்சூர் கஜேந்திரன் அவர்கள், இளைஞரணியினுடைய மாநில பொதுச்செயலராக இருந்து அருமை சகோதரர் மோகன்குமார் அவர்கள் இந்த யாத்திரைக்காக கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு, இந்த யாத்திரையினுடைய கதாநாயகன் கதாநாயகி நீங்க தாங்க. நீங்கள்னா யாத்திரை இல்லை, தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் கடந்து விட்டதை உறுதியாக சொல்லுகின்றேன். எப்ப இந்த யாத்திரை வந்து உங்களுடைய யாத்திரையாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களோ அப்ப இது மக்கள் இயக்கமாக மாறிவிட்டதுங்க. யாத்திரை ஆரம்பித்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை. ஆனா இன்னைக்கு உறுதியாக சொல்ல வேண்டும், சொல்ல முடியும், ஒரு சாமானிய மனிதன் தன்னுடைய யாத்திரையாக இதை பார்க்கின்றார்கள், தன்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கான யாத்திரையாக பார்க்கின்றார்கள், ஒரு புதிய ஒரு தமிழகம் புதிய இந்தியாவிற்கான யாத்திரையா பார்க்கிறாங்க. இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரை. அதே நேரத்தில் கடைசியா ஒரு வேண்டுகோளை வைத்துக்கிறது, 234 தொகுதி கடைசி தொகுதி பிப்ரவரி 27 ஐயா திருப்பூரிலே முடியிருக்கிறது. அன்னைக்கு 2 நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கடைசி தொகுதி யாத்திரையிலே பங்கேற்க இருக்கின்றார். ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தோடு தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தியாக இந்த யாத்திரை எனக்கு இருக்கும் ஐயா. அதனால் யாரெல்லாம் முடியும், யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ உங்களுடைய யாத்திரையில நீங்கள் பங்கேற்பதற்கு பல்லடத்திற்கு, கோயம்புத்தூர் அருகில் நம்முடைய பல்லடகத்திற்கு, திருப்பூர் அருகில் இருக்கக்கூடிய பல்லடத்திற்கு 27 மதியம் 2 நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுடைய அன்பை கொடுக்க வேண்டும், தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி மோடி அவர்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் இறுதி யாத்திரையினுடைய இறுதி தொகுதிக்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய நம்முடைய பிரதமருடைய திட்டங்களை பெற்ற பயனாளிகளுக்கு தலைவர் அவர்களை போய் வாழ்த்து. பிரதம மந்திரி முத்ரா கடன் திட்டம் திருமதி ராதா
அனைவருக்கும் இலவச வங்கி கணக்கு திட்டம் திருமதி யமுனா, பிரதமரின் தொழிலாளர் நலன் காப்பீடு திட்டம் கன்னியம்மா, பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் செல்வி வனிதா, பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் திருமதி ரேணுகா, செல்வமகள் சேமிப்பு திட்டம் திருமதி கல்பனா, பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டம் திருமதி சித்ரா, பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டம் திரு பயணி, கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் தலைவர் அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன்.